அதாவது அந்த கொரட்டிலையார்ல இருந்து தாமிரபாக்க அணைக்கட்டு போட்டு அங்கிருந்து அப்பர் சப்ளை சேனல் மூலமா சோழவரம் வந்து சோழவரத்துல இருந்து ரெட் ஹில்ஸ் இல்ல இதுல இந்த இது வந்து 530 பூண்டி வந்து ஒரிஜினல் வாட்டர் ரிசர்வ் எப்படி செம்பரமாக்கத்தை ஆட் பண்ணாங்களோ அதே மாதிரி இப்ப அந்த டைவர்ட் பண்றாங்க இல்லையா வாட்டரை டைவர்ட் பண்ற வாட்டரை சஃபிஷியண்டா இல்ல இங்க ஸ்டோரேஜ் அப்ப அது வந்து ஆட் பண்றாங்க அப்போ வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க பூண்டியை வந்து ஒரு அடிஷனல் ரிசர்வாயரா டெவலப் பண்றாங்க அது அவர் சொன்னார் இல்லையா அந்த சத்தியமூர்த்தி பீரியட்ல நடந்த கூடால வந்து என்ன பண்றாங்கன்னா 1983 வந்து ஒரு மிகப்பெரிய திட்டமிடல் நடந்தது சில காரணங்களால வந்து செய்ய முடியல என்ன மூணு ஏரியை வந்து இதே மாதிரி அதாவது அதிகப்படியான கொள்ளில் வகி பண்ண பண்ணாங்க ஜெய்சங்கர் கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னாங்க ஆந்திர பிரதேசில் வந்து 475 டிஎம்சியை வந்து உருவாக்கியிருக்காங்க நம்ம வந்து உருவாக்கல அடிச்சுக்கிட்டோம் அப்படிங்கிறது இருக்குல்ல ஸோ இதில் வந்து நம்ம அந்த ராமஞ்சேரி திருத்தண்டலம் வந்து தேர்வாய் கட்டி பண்ணியிருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளால் வந்து 45 டிஎம்சியை வந்து தேக்கி வைக்கிறதுக்கு அளவுக்கு எல்லாத்தையும் ஒன்றா ஒரே இதாக ஆமாம் மொத்தம் அடிஷ்னல் ஸ்டோரேஜஸ் அடிஷ்னலாக இப்போ தேர்வாய் கட்டிக்க ஒரு டிஎம்சி ரெடி பண்ணுறாங்க அது இப்போ வந்து நமக்கு வந்து என்ன பிரச்சனைனா நிலம் அப்புறம் வந்து நில கையப்படுத்துறது மட்டும் இல்லாமல் அது அப்போ வந்து வெறும் இந்த விவசாயம் மட்டும் இருந்த பகுதியில் நிறைய நிலங்கள் வந்து பாசனம் அதிகமாக இல்லாத மக்கள் வந்து விவசாயம் பண்ண தரிசு இல்லாமல் இருந்த இடத்துல இதை வந்து ஸ்டோரேஜஸ் க்ரியேட் பண்ணியிருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அப்போ அப்போ வந்து இந்த பூண்டி எப்படி வந்து அவங்க பண்ணாங்களோ அதோட தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே வரல தொடர்ந்து இது வந்து ஒரு கேப் சென்ட்ரலைஸ்டு சப்ளை நம்ம பண்ணுறோம் இல்லையா மையப்படுத்தப்பட்டு சப்ளை பண்ணும்போது இது எப்படி தெரியுங்களா இது வந்து ஒரு புலிவாலை பிடிச்ச மாதிரி தண்ணியை வந்து நீங்கள் வந்து பாதுகாக்கப்பட்ட குடிநீரையும் கழிவு நீரை ஒழுங்காக எடுக்கிறதுக்கும் ஒரு அமைப்பு ஏற்படுத்துறீங்க ஒரு இடத்துல அதிகமாகிடுது பிரச்சனை வருதுன்னு சொல்லி அதை ஏற்படுத்தின உடனே அது இருக்குது அப்படிங்கிறதுக்காக திருப்பி மக்கள் தொகை கூடும் அந்த இடத்துல வணிகம் இருக்கும் இது ஒரு சுழற்சி மாதிரி இப்போ திருப்பி நீங்கள் ஏற்படும் அப்போ இது வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அன்னைக்கு எப்படி பற்றாக்குறையை பற்றி பேசியிருக்கோமோ இன்றைக்கும் நம்ம ஒரு 20-30 பேர் பற்றாக்குறையை பற்றி பேசுகிறதுக்காக வர வர சூழ்நிலை இருக்குது பாருங்கள் 100 வருஷம் கேப்பு ஈவன் தென் அது வந்து இந்த அதாவது நான் சொல்கிறது வந்து தண்ணீர் தேவைக்காக உண்டானதில்லை ப்ரொடெக்டட் வாட்டர் சப்ளை க்ரியேட் பண்ணியே 100 வருஷம் ஆயிடுச்சு 1914 குறிப்பிட்டார் இல்லையா இப்போ 100 வருஷம் ப்ரொடெக்டட் வாட்டர் சப்ளை ஆயிடுச்சு 100 வருஷம் ஆகிட்டோம் இன்னும் பற்றாக்குறை தொடருது அப்போ என்னென்னா ஒரே விஷயம் என்ன பண்ணணும்னா சோர்ஸை தானே இன்க்ரீஸ் பண்ணணும் நம்ம சோர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு செலவெல்லாம் பண்ணக்கூடியது நீர்த்தேக்கத்தில் உருவாக்க வேண்டியது தான் அதை தான் வந்து நம்ம பூர்வீகமாக பண்ணிகிட்டு இருக்கோம் அதை வந்து இங்கே பண்ண தவறிட்டோம் அது நிச்சயமாக ஒரு பெரிய கேப் இருக்குது இந்த சோர்ஸ் அடிஷனை வந்து கண்டினியூஸாக பண்ணலை இரிகேஷனுக்காக பண்ணவங்க கூட அதர் ஸ்டேட்ஸில் இந்த சோர்ஸ் அடிஷன் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ரொம்ப எக்ஸலண்ட்டாக இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க ரொம்ப ஃப்யூச்சரை இன்வெஸ்டேஜ் பண்ணி அந்த அளவுக்கு இங்கே பண்ண முடியாமல் பெரிய கேப் வந்துருச்சு அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த லேட்ரைட் ஸ்டோன் பாருங்கள் இதில் வந்து ஒரு நல்ல விஷயம் இருக்குது எப்படி தெரியுங்களா எல்லா இன்ஜினியரிங் மெட்டீரியலும் எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணும்போது அந்த லோக்கல் மெட்டீரியலை யூஸ் பண்ணுறது தான் லோக்கல் நாலேஜ் யூஸ் பண்ணுறது தான் இந்த லேட்ரைட் வந்து இங்கே சொல்லும்போது சொன்னார் லேட்ரைட்டு நிறைய தொடர் சொன்னாங்க இது பார்த்தீங்கன்னா லேட்ரைட் ஸ்டோன் இது வந்து இங்கே கிடைக்கக்கூடிய நேட்டிவ் ஃபார்மேஷன் ஸோ ஏன் இன்ஜினியரிங்கில் அவங்க வந்து பிரிட்டிஷோடைய நல்ல விஷயங்க டெக்னிக்கல் நோவோன்னு சொன்னார் பாருங்கள் அது என்னென்னா எந்த திட்டமிடலும் என்ன இப்போ நாங்கள் போடுறோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு எஸ்டிமேட் போடணும்னா முதல்ல அந்த அதுக்கு என்ன மெட்டீரியல் கிடைக்கும் அது எவ்வளோ தூரத்தில் கிடைக்கும் அந்த தூரத்தில் கிடைக்கக்கூடிய மெட்டீரியலை வச்சு தான் நம்ம பயன்படுத்தணும் அதுக்குள்ளே தான் திட்டமிடலே இருக்கணும் இது வந்து கிராஜுவலாக போயிடுச்சு இப்போ வந்து எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணலாம் வாங்கலாம் அப்படின்னு ஆயிடுச்சு மெட்டீரியலை பற்றி மெட்டீரியலுக்கான இன்வெஸ்டிகேஷன் போட்டு அப்புறமா திட்டமிடல்ன்றது கான்செப்ட் குறைஞ்சிருச்சு இப்போ அது நிறைய காரணம் ஒன்று இல்லை ஆனால் இது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் நம்ம தொடர்ந்து செய்திருக்க வேண்டிய ஒரு விஷயம் இது வந்து நீங்கள் பார்க்கலாம் இந்த ஒரு பண்டை வந்து ரொம்ப இது அவங்களுக்கு பண்ணுறதுக்கு ரொம்ப குறைஞ்ச செலவு தான் ஆயிருக்கும் இந்த லோக்கல் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறதால இங்கே இங்கே தோன்றி தாக்கி பாருங்கள் பார்த்தீங்கன்னாவே இருக்குல்ல இந்த திட்டு இருக்குல்ல அந்த திட்டம் சரிச்சு சரிச்சு எடுத்து ஆட்டோமேட்டிக்காது ஸோ இது வந்து நீர் வந்து உள்ளே போகாது நீர் வந்து தேக்கி செம்பராங்க நம்ம ஊரில் என்ன செம்பராங்கல்ல சொல்லுவோம் அந்த செம்பராங்கல்ல இதை வந்து பவுடராக்கா வந்து சரளமாக இந்த சரளக்கல்ல ஊடுருவார் இந்த பாறை பாறையா இந்த இங்கே இருந்து செம்பரம்பாக்கத்துல இருந்து பில்டிங்ஸ்ல இருந்து பூண்டிலேயே இருக்கும் இதுக்கு மேல வந்து மேல் மணல் இந்த மேல் மணல் வந்து மழை பெய்கிற போது அரிசி 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 வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகிடலாம் வந்து டெபாசிட் ஆகும் ஸோ அது வந்து ஒரு நேச்சுரல் ப்ராசஸ் இன்டர்மீடியட்லி இதில் வந்து லோயர் சப்ளை சேனல்ல போகுது சார் ஸோ இது வந்து என்னன்னா பேலன்சிங் தான் இதுல கொஞ்சம் ஆயக்கட்டு சில விவசாயிகள் இப்போ கொஞ்சம் மாறிட்டு வருது ஸோ நகரமயமாக்குறதுல நிறைய மாறிட்டு வருது
அது மாதிரி இப்போ புதுசாக ஏரி கண்டுபிடிக்கிற போல புதுசு இதில் தண்ணி ஸ்டோரேஜ் ஆகாத போது வந்து இதை வந்து நல்லா 20 ஆழப்படுத்த இல்லை அது ஆழப்படுத்துறதுக்கு ஒரு லிமிட் இருக்குது எப்படின்னா அதை நம்ம வேற யாராவது டவுட்டை கேட்டாங்க வரும்போது போன் கேட்டாரான்னு போன் கேட்டாரு அதாவது எப்படின்னா சரி இந்த ஏரியில் இது பண்ணுறோம் இல்லையா அந்த ஏரி வந்து ஒரு உயிர்ப்புள்ள விஷயம் அதாவது அதனுடைய ஸ்டோரேஜை நீங்கள் ஒரு அளவுக்கு வரைக்கும் தான் நீங்கள் வந்து அதை ஆழப்படுத்தணும் அதுக்கப்புறம் ஏன்னா இது வந்து அதுக்கு இட் ஹாஸ் இட்ஸ் ஓன் பயாலஜிக்கல் சிஸ்டம் டு ரீசார்ஜ் த வெல்ஸ் நம்ம தண்ணி அப்படி தான் குடிச்சிருக்கோம் அதுக்கு உங்கள் கண்ணுக்கு தெரியாத பைப்லைன்ஸ் உள்ளே போயிட்டுருக்கு எல்லாத்துக்கும் நரம்பு மாதிரி அது போயிட்டுருக்கு நீங்கள் அந்த நரம்பு முழுசாக தோண்டி எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அது ஒரு சின்ன குடுவை மாதிரி ஆகிடும் அதனுடைய பர்பஸ் டிஃப்ரெண்ட் ஆகிடும் எப்படின்னா ரிவர்ஸில் தண்ணி இங்கே வர ஆரம்பிச்சிடும் இயற்கை வந்து ரொம்ப சென்சிட்டிவாக படைச்சிருக்கு ஒவ்வொரு விஷயம் அந்த இதை வந்து நீங்கள் இதை தோண்டிட்டீங்கன்னா கிராவிட்டி ரிவர்ஸில் ஆயிடுது தண்ணி அங்கேருந்து இங்கே வர ஆரம்பிச்சிடும் நீர் ஒரு மட்டத்து வரைக்கும் நீர் என்ன அப்படின்னு சொன்னா இந்த லேயர் நான் சொன்னேன் பார்த்தீங்களா இதுக்கு கீழே வந்து 2 மீட்டருக்கு மேலே போனீங்கன்னா ஸோ வேறு வேறு சிலந்தி பாறைன்னு ஒன்று வரும் தென் அது சிலந்தி பாறைக்கு அப்புறம் கடினம் பாறை இந்த 2 மீட்ரு ஆழப்படுத்துறதுக்கு பார்த்தீங்களா அதுக்கு வந்து செலவழிகளும் வந்து கிட்டத்தட்ட வந்து மோர் தென் கோடிக்கணக்கான ரூபாய் செலவாகும் ஸோ இதனால் வந்து நீங்கள் வந்து கரைகளை உயர்த்திங்கிறதுல வந்து பண்ணால் வந்து ஒரு 15 லட்சத்தில் போகும் இந்த இதை வந்து இந்த லேட்ரைட் ஃபார்மேஷனுக்கு அப்புறம் அடுத்த ஃபார்மேஷன் இருக்குல்ல 2 மீட்டர் இல்லை ஜென்ரலாக இந்த நீர் தேங்குற இடத்துல வந்து இந்த லேட்ரைட் ஃபார்மேஷனுக்கு அப்புறம் வந்து ஒரு சில ஏன்னா இந்த போர்வெல் போடுறதுலேயே நான் இருந்திருக்கேன் சார் ஸோ லேட்ரைட் ஃபார்மேஷனுக்கு அப்புறம் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் போனீங்கன்னா சிலந்தி பாருன்னு சொல்லி அந்த சிலந்தி பாருன்னா சக்கச்சக்கு ஸோ அதனால அந்த தண்ணி ஊடுருவாது தண்ணி வர்றதுக்கு இந்த தண்ணி வர்றதை நீ வந்து தடை பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க வேறு அது போயிடும் அது சுற்றி அப்படி வேறு மாதிரி போய் அந்த இடத்துல வந்து அதாவது இந்த ஏரல் லீக் இருக்குது பார்த்தீங்களா ஏரல் லீக் எப்படி வந்து அப்படியே குறைஞ்சி வந்து பெரிய உலகத்துலேயே பெரிய ஏரி அந்த ஏரி வந்து குறுகினது இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு வந்து இந்த ஒரு ஃபினாமினன் ஆழப்படுத்துகிற ஒரு ஃபினாமினன் இட் இஸ் அ சயின்டிஃபிக் ப்ரூஃப் இருக்குது தென் அதுக்கப்புறம் போகிறது வந்து பாறை அந்த கடினமான பாறை போகிறபோது ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த இடமே வந்து ஆலையாக கரைகளை உயர்த்ததை பற்றி ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் வீரப்பன் சாரோட பேசும்போது பார்த்தீங்கன்னா அவர் ஒரு அடி லெவலுக்கு தான் பேசிகிட்டு இருப்பார் ஏன்னா அதுக்கு 2-3 இம்பாக்ட் இருக்குல்ல உங்களுக்கு கரைகளை உயர்த்தும் போது ஒரு இம்பாக்ட் என்னன்னா சேவ் பண்ணாலே அந்த செங்கல்பட்டு ரயில்ல வர்றப்போ செங்கல்பட்டு பஸ்ல வர்றப்போ இவ்வளவு பெரிய வேலி மாதிரி மெட்ராஸ் மக்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டது நான் சொல்லுவேன் பி ஏ குமாரசாமி ராஜா வந்து முன்னாள் முதல்வர் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் காமராஜ் சொல்லியிருக்காரு காமராஜ் சொல்ற போது இவ்வளவு தண்ணி இருக்கும் போது எல்லாரும் வந்து கடந்து இது பண்றா அப்படிங்கிற போது அப்ப வந்து அம்பரோஸ்னு சீஃப் மினிஸ்டர் ஐயா இது வந்து சதுப்புள்ள தேக்கம் தண்ணி இந்த ஆழமான தண்ணிகள் கிடையாது இந்த லேட்ரைட் ஃபார்மேஷன் கீழே இந்த சதுப்பு நல்ல தேக்கத்தில் தண்ணி வந்து காணல் நீர் மாதிரி இருக்கும் வெயில் அடித்தா காணாமல் போகுது இப்போ மழை பெஞ்ச போது வெள்ளங்கிற போது ஃபுல்லாக இருந்துச்சு ஃபுல் டேங்க் லெவலில் எல்லாமே ஃபுல் டேங்க் லெவலில் ஐயா இப்போ இங்கே இந்த வெயில் அடிக்கிறதுல வந்து எவாப்ரேஷனில் போய் அப்படியே குறைஞ்சி போகுது ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா இன்னமும் தண்ணி இருக்க மாதிரி இருக்கும் இந்த சதுப்பு நல்ல தண்ணியை வந்து நீங்கள் பயன்படுத்த முடியாது பள்ளிக்கரணை சதுப்பு நலங்கிறதுக்கும் இதுக்கும் வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய தொடர்பு ஸோ இது எதை எதுக்கு எதை வந்து பண்ணுறதுங்கிறது இந்த டெக்னிக்கல் நோக்கம் இருக்குல்ல அது கரெக்டாக திட்டம் வழிமுறையாக பண்ணிட்டு இருந்திருக்காங்க ஸோ இது வந்து ஒரு காரணம் புதை மணல் ஆனா இந்த இடத்துல
இப்ப காவிரியில நீங்க பாத்தீங்கன்னா தாவு, நீங்க தாமிரபரணியில பாத்தீங்கன்னா தாவு தாண்டாத தாண்டாதனா உள்ள எடுத்துட்டு போறோம். குவிக்சாண்ட் கடிச்சு பாத்தீங்களா, அதை எடுத்து போனீங்கன்னா சுழல் டக்குன்னு எடுத்துட்டு போறோம். அந்த சுழல் திட்டு இருக்கு பாத்தீங்களா, அந்த திட்டு எல்லாம் இங்க பார்க்க முடியாது. ஸோ வெவ்வேறு இடத்துக்கு ஜெய்சங்கர் சொன்ன மாதிரி இந்த நேட்டிவ் லொக்கேஷன் இருக்கு பார்த்தீங்களா. இப்போ நான் கருப்பு, அந்த கருப்புக்கு தக்க மாதிரி ஒரு சமாச்சாரத்தை தான் நம்ம பண்ணணும். செவத்த பிள்ளைக்கு சமாச்சாரத்தை தான் நம்ம அது பண்ணணும். அது வந்து ஒரு தேர்தெடுப்புகளில் பண்ணுறது தான். அது எப்படி சார் கண்டுபிடிப்பீங்க, எந்த அளவீடு வச்சு பார்த்தா தெரியும் பயிற்சி சார். பார்க்குற பார்வை இருக்குல்ல, அதுக்கு தான் நான் வந்து ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன கொஞ்சம் படிச்சுட்டு வந்தோம். அந்த படிச்சதுக்கும் இங்கே பயிற்சி தான், ஒண்ணுமே இல்லை, பயிற்சி தான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒன்று ருடியார்ட் கிப்ளிங் சொல்லிட்டு ஒருத்தர், அந்த ருடியார்ட் கிப்ளிங் வந்து மௌக்லி சைடு லைன் ஸ்கிரீன் அப்படின்னு சொல்லி படங்கள்லாம் வந்து இந்த சிங்கப்பா படங்கள் இதெல்லாம் வந்து பாட்டு போடுறது பாட்டு வாசி அதை ஸ்காட்டிஷ் இங்கே வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிருப்பான். அவன் வந்து ஒரு எலிஃபன்ட் செயின் பண்ணிருப்பான், ஒரு கவிதை எழுதியிருப்பான். அந்த கவிதை வந்து 14 வரி கவிதை, அதாவது ஒரு குட்டி யானையை ஒரு குரக்கடையில் வந்து எடுத்துகிட்டு போய் சாப்பிட்றதுக்கு ஏமாற்றியாமல் இருக்கு. பார்ப்போம் கடைசியில் வந்து ஐம் கீப்பிங் ஆல்வேஸ் சிக்ஸ் மேன் ஆர்மி, சிக்ஸ் மேன் ஆர்மி அப்படின்னு சொல்லுவோம். இந்த பயிற்சிங்கிறது சொல்ல சிக்ஸ் மேன் ஆர்மி, சிக்ஸ் மேன் ஆர்மினா என்னென்ன, வாக்கு ஒய் வெண்ணு வேறு ஹூ பவு இதுதான். இதை நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு சம்பவம் இந்த எதுக்கு வந்தோம் அப்படிங்கிறத நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். எதுக்கு வந்தோம், ஏன் வந்தோம், எப்படி வந்தோம், எதுக்காக வந்தோம் அப்படிங்கிறத நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் தேடினீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கிடைக்கும். இதே பயிற்சி இதான் எனக்கு கிடைச்ச பயிற்சிங்க. அத்தனை ஏரி எல்லாமே எல்லாம் முடிஞ்சு போச்சு. நீங்கள் கேட்ட கேள்வி வந்து அத்தனை ஏரிகளுக்கும் பொருந்தாங்க, அத்தனை ஏரிகளும் உயிரோடு வச்சிருக்கிறது தான் நல்லது. இல்லைன்னா அதுவே வந்து உங்களுக்கு ரிவர்ஸில் ஒர்க் பண்ணும். இப்போ வந்து சென்னைக்குள்ள சில கோயில் குளம் இருக்கு இல்லையா, அதை வந்து வீடு வந்துட்டதுனால அந்த குளம் வந்து பயன்படுத்துறது ஜீவ சடங்கு பண்றதுக்காக பண்றாங்க. அந்த தண்ணி தேங்கி கிடக்குது, பாசி படத்து இருக்கும், ஆனா குப்பை கொட்டுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க, ஆனா குளம் அப்படியே தான் இருக்கும். ஆனா இது எல்லாமே வந்து கொசு உற்பத்தி ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான சோர்ஸ் அந்த இடம். நீங்க அது தண்ணியை மட்டும் ஸ்டாக்னேஷன் வாட்டர்னு சொல்றோம் இல்லையா, அது வந்து வெரி வெரி டேஞ்சரஸ். தேக்க வச்சிங்கன்னா அது ரொம்ப தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கிறது தான் இன்னைக்கும் அது நல்லது. தண்ணி புழுத்து போகிற சார். ஆமா, அதனால அது வந்து இது வந்து நிச்சயமா வந்து அந்த இதை பத்தி தான் அதிகமா இவர் வந்து டாக்டர் ஜனகராஜன் வந்து இதை பத்தி தான் ரொம்ப வலியுறுத்துறாரு. ஏன்னா அவர் சொல்றது வந்து அது நம்ம இந்த மாதிரியான காஸ்ட்லியான வாட்டர் சோர்சஸ் எலிமினேட் பண்ணோங்கிறது ஒரு காரணம். இதை வந்து நீங்க ஆல்ரெடி வந்து விவசாயம் வந்து இல்லைன்னு ஆயிடுச்சு. இப்போ வந்து அந்த நீர் அந்த தேவைகளுக்காக அதை பயன்படுத்துறதுக்கு வந்து இந்த திட்டமிடல் வடிவமைப்பு வந்து ஜேடபிள்யூ மேலி பண்ற போது அந்த காலத்துல என்னன்னா 50 வருஷத்து கணக்கெடுப்பு இருக்குல்ல, மக்கள் தொகை உயர்வு மக்கள் தொகை பெருக்கத்தை வந்து கணக்கெடுத்துருக்கு. அதுக்கு தக்க மாதிரி திட்டமிடல்களை செஞ்சு இந்த வடிவமைப்பு கட்டமைப்புகளை வந்து திட்டமிடுவாங்க, திட்டமிட்டு செயல்படுத்துவாங்க. அந்த மாதிரி பார்க்குற போது 1911 செய்யப்பட்ட திட்டமிடல் வந்து 1961 வரைக்கும் ஒரு மக்கள் தொகையை குறிப்பிட அளவுக்கு இருந்தார். அது வந்து 1929-30களிலேயே அந்த மக்கள் தொகை 61 மக்கள் தொகையை அடைஞ்சு போச்சு. எதனால் நிகழ்ந்தது அப்படிங்கிற போது நிறைய இந்த 1911க்கு அப்புறம் நிறைய வந்து வணிக நகரமாக வந்து இந்த மதராசப்பட்டினம் வந்து மாற்றப்படுகிறது. மாற்றப்படுற போது நிறைய குடியேற்றங்கள் நிகழ்ந்து வெவ்வேறு விதமான அதாவது ஜன மக்கள் குடியிருப்புகள் வந்து வரும்போது பற்றாக்குறை வருது. அப்போ பற்றாக்குறை வரும்போது இந்தியாவிலேயே வந்து வெரி ஓல்டஸ்ட்டு முனிசிபல் டீம்னு சொல்லப்பட்டதுன்னா சென்னை மாநகராட்சி தான். அது 1688 வந்து சென்னை மாநகராட்சி உருவாக்கப்படுது. அந்த உருவாக்கப்படுறது அந்த டவுன் ஹால் இருக்குல்ல, அந்த எம்எம்சி ஹாஸ்பிட்டல் தப்பில் ஒரு டவுன் ஹால்னு ஒன்று இருக்கும், அதுதான் ஒரு பெரிய மிகப்பெரிய அந்த பக்கெட்டு அந்த முனிசிபாலிட்டியோட ஒரு அமைப்பு இதெல்லாம் நடக்கும். அந்த முனிசிபாலிட்டியில் வந்து என்ன பண்ணுறாங்க, முனிசிபல் நிர்வாகம் தான் இது வந்து எல்லாத்தையுமே பண்ணுது. இந்த திட்டமிடலுக்கு நம்ம ஏதாவது வேறு ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிற போது சோழாவரம் பூண்டி இது ரெட்ஸ் இருக்குல்ல அது இருந்தது. இதுக்கு பக்கத்தில் என்ன பண்ணலாம், இதே மாதிரி வந்து ஏதாவது ஒரு பள்ளத்தாக்கான இடத்த இது பண்ணோம்னா இந்த குற்றலை ஆற்றுலேருந்து வந்து ஒரு அதிகப்படியான தண்ணியை வந்து இந்த மழை திருப்பி விட்டு இங்கே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம்.
இதில் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 34 முப்பத்தி எட்டு வரைக்கும் வந்து ஒரு விரிவான ஆய்வறிக்கை வந்து, ஏன்னா இது வந்து திக்லி ஃபாரஸ்டட் இருக்கு, விரிவான ஆய்வறிக்கை வந்து தயாரிக்கப்படுது. தயாரிக்கப்படுற போது 1937-41 வரைக்கும் சத்தியமூர்த்தி, வீர சத்தியமூர்த்தி வந்து தொடர்ந்து மேயர் அவர் 5 இருக்கார். அவரோட பீரியடில் ஃபண்டை வந்து அலாட் பண்ணி மெட்ராஸ் கவர்மெண்ட் வந்து ஃபண்ட் அலாட் பண்ணி இந்த ஒர்க் வந்து பாதி வந்து பிடபிள்யூ பண்ணுறது, பாதி வந்து முனிசிபாலிட்டி வந்து ஃபண்டை கொடுக்குறது. இந்த குவி மையமான இடத்துல வந்து என்னென்னா தண்ணி தேக்கிற போது செடிமெண்டேஷன் வந்து நேச்சுரலாகவே நிகழும். ஆழம் இது வந்து ஆழமான கட்டத்தில் வந்து ஒரு 67-70 ஆழமான இடம். ஸோ அந்த நிரன்ற போது இந்த தேக்கிற தண்ணியை வந்து பாசனங்களுக்கும் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் அதுலேருந்து வந்து 1/3 பாசனத்துக்கு கொடுக்கலாம், ஆயக்கட்டு கொடுக்கலாம். பேலன்ஸ் வந்து 2/3 வந்து இங்கு ட்ரான் டு மெட்ராஸ் சிட்டிக்கு வாட்ஸ்அப் இது பண்ணலாம். ஸோ இதை வந்து செயல்படுத்துகிற போது வந்து என்னென்னா 858 தான் வந்து பிடபிள்யூங்கிற அமைப்பு, பொது மராமத்துத்துறை பொதுப்பணித்துறைங்கிற அமைப்பு வந்து 858 தான் வந்து, இது வந்து தனியாக வந்து மெட்ராஸ் பிரசிடென்சியில். அதில் வந்து முக்கியமாக வந்து யு அனந்தராவ்னு ஒரு இன்ஜினியர் தான் வந்து, அவர் குண்டூரில் பிறந்தவர். அவர் இங்கே வந்து கிண்டி இன்ஜினியர் காலேஜில் படித்தவர். இந்த கிண்டி இன்ஜினியரில் படித்த இன்ஜினியர் தான் இங்கே வந்து மெட்ராஸ் பிடபிள்யூலேருந்து எக்ஸிக்யூட்டிவ் சார்ஜ். இதை வந்து தேர்ந்தெடுத்து இதை வந்து செயல்படுத்துகிறாரு. இதை செயல்படுத்துகிற போது ஆனந்தராவ் வந்து பெரிய இடர்பாடுகள்லாம் நிறைய பார்க்குறது. ஏன்னா இங்கே வந்து இந்த ப்ரீ ஹிஸ்டரிக் லொக்கேஷனில் நிறைய விதமான வனவிலங்குகள் எல்லாமே நிறையா வந்து அவங்களுக்கு நிறைய தொந்தரவு அந்த இந்த இடத்துல வந்து நம்ம கொடுத்துருக்குது. ஸோ அதையெல்லாம் மீறி வந்து இந்த கட்டமைப்பு பண்ணார். இந்த அந்த ஆனந்தராவை பற்றி நான் வந்து ஒரு சில குறிப்புகள் சொல்லணும். நான் ஒரு டிபேட் வந்து நம்ம இதில் வந்து விவசாயங்களுக்கு சரியான முக்கியத்துவம் கொடுக்கல, அது வந்து தனியாக போயிடுச்சுங்கிறதுக்குல அது வந்து ஒரு இந்த இடத்துல ஒரு பதில் சொல்லலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நேருவோட அரசாங்கத்தில் வந்து ஒரு அமைச்சராக வந்து டாக்டர் கே எல் ராவ்னு சொல்லிட்டு ஒரு வந்து இரிகேஷன் மினிஸ்டர் இருந்தார். அவர் அந்த இரிகேஷன் மினிஸ்டர் வந்து இன்ஜினியர்கிட்ட வந்து இரிகேஷன் இல்லை, சென்னை சேப்பாக்கத்தில் வேலை பார்த்த ஒரு இன்ஜினியர் வந்து இரிகேஷன் மினிஸ்டராக மாறுறார். அவர் இன்ஜினியர்கிட்ட வந்து டாக்டர் கே எல் ராவ்னு சொல்லிட்டு, அவர் வந்து அந்த ஆனந்தராவோட சிஷின், ஒரு ஆள் மென்டர் சிஷின் இருப்பாங்கள. ஸோ இந்த விஷனரி ஆஃப் ஆனந்தராவோட இதெல்லாம் வந்து எல்லாமே வந்து நிறைய பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த 64 வந்து கே எல் ராவ் வந்து ஸ்டேட் மினிஸ்டர் ஆகிறாரு. தென் வந்து 69 வந்து இந்திரா காந்தியோட அமைச்சரவையில் வந்து மினிஸ்டர் ஃபார் செப்பரேட் இன்சார்ஜாக கொடுக்குறாங்க. கொடுக்குற போது 72 வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய பிரச்சனை வர்ற போது 72 வரைக்கும் வந்து என்னென்னா ஒவ்வொரு 5 திட்டங்கள்லையும் விவசாயத்துக்கு வந்து மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. 72 வந்து மிகப்பெரிய கோஷம் ஒன்று கொடுக்கப்படுறாங்க, கரிபி ஹட்டாவோ 20 திட்டம். அதை வந்து 72 தான் வந்து சொல்கிறாங்க. இதுக்கு வந்து முக்கிய காரணி வந்து கே எல் ராவ். அந்த 20 திட்டத்தில் வந்து ஒரு முக்கிய காரணியாக வந்து இந்திரா காந்திக்கு கொடுத்துருக்காங்க. அது கொடுக்குற போது அவர் ஒரு இதை வந்து இப்போ ஜெய்சங்கர் சொன்னார் பார்த்தீங்களா, 45 டிஎம்சிக்கு வந்து பண்ணி வச்சுருக்காங்க, நம்ம வந்து ஒரு டிஎம்சி கூட பண்ணுறதுக்கு நம்ம தடுமாறிட்டு இருக்கோம் சொல்லி. அந்த மாதிரி வந்து ஒரு நார்த்து டாமினன்ட் பர்சன் சவுத் டாமினன்ட் பர்சன் சொல்லிட்டு ஒரு 12 அதாவது முதல் நாள் நைட்டு வந்து ஒய்பி சவான் ஒரு மந்திரி பாதுகாப்பு மந்திரி இருந்தார் சார், கேள்விப்பட்டீங்களா? ஒய்பி சவான் பாதுகாப்பு மந்திரி அவர் சொல்லுவது வந்து இந்த மகாராஷ்டிரால இருந்து கிருஷ்ணா இருக்கு இல்லையா, அந்த ஆக்மெண்ட் பண்றது அந்த சோர்ஸ் வந்து நமக்கும் ஆக்மெண்ட் சவுத் தமிழ்நாடு எல்லா ஸ்டேட்ஸுக்கு அங்க மட்டும் இல்லாம இங்க கொண்டு வரதுக்காக அவர் ஒரு ப்ரொபோசல் கொடுக்குறாரு. அதை ஒட்டி அவர் ஒய்பி சவான் என்ன பண்றாருன்னா, அவர் வந்து ஒரு இப்ப இருக்க அந்த மாதிரி ஒரு மஃபியா டாமினாட்டு அவர் வந்து நம்ம விஷயத்த வந்து எடுத்துகிட்டு போகிறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இந்திரா காந்திகிட்ட வந்து நைட்டு ஈவினிங் வந்து கோல் சொல்கிறாங்க. காலையில் போனவொன்னே ஒரு 10 இந்த கே எல் ராவை வந்து மணி அடித்து கூப்பிட்றாங்க. இவர் வரல, 12 அவர் வர்றாரு. இன்ஸ்பெக்ஷன் போயிட்டு வர்றபோது அந்தம்மா வந்து ஹீட்டட் ஆர்குமெண்ட்டில் வந்து ஃபைலை தூக்கி கே எல் ராவ் மேலே வீசிடுது. அந்த உரையாடலை வந்து அவரோட பயோகிராஃபியில் பதிஞ்சிருக்கார். அதை வந்து நினைவுலன்னு சொல்கிறான்.
நான் வந்து ஒரு பொது நோக்கத்தில் எல்லாருமே வந்து பழையனர்கள்ங்கிறத பார்த்தேன். இதில் வந்து வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுங்கிற ஒரு இதெல்லாம் நான் பார்க்கல. தெற்கு வாழணும் வடக்கு வாழணும் வடக்கு தேயணும் அப்படிங்கிற பார்வையெல்லாம் எனக்கு கிடையாது. இதை வந்து நான் பண்ணேன்னா அதுக்கப்புறம் கிராண்டு கனால் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இணைப்புகள் இருக்குல்ல அந்த கனால்கள் நான் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய திட்டமிடலாம் வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறபோது அந்த ஃபைலை தூக்கி எரிஞ்சிட்டாங்க. எரிஞ்ச உடனே வந்து அவர் திருப்பி அதே ஃபைலை வந்து இந்திரா காந்தி மேலே தூக்கி எரிஞ்சு இந்திரா காந்தியோட லெட்டர் ஃபைல்லேருந்து ஒரு ஒயிட் பேப்பரை பிரித்து அங்கேயே ரிசைன் பண்ணிட்டு அந்த காரெல்லாம் விட்டுட்டு நடந்து வந்து பார்லிமெண்ட் ஹவுஸ்லேருந்து பார்த்தாங்க. ஸோ வந்து இது இந்த நிகழ்வு வந்து 1974 அடுத்து வந்த அரசாங்கங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அவங்களோட ஸ்திரத்தன்மையற்ற அரசாங்கங்களாக தான் அமைஞ்சிருக்கு. நான் வந்து அரசியல் இன்னும் விரிவாக போக நான் விரும்பலை சில காரணங்களில். அதனால் ஸ்திரத்தன்மையற்ற அரசாக இருக்கும்போது இந்த பன்னாட்டு வர்த்தக மையங்கள்லாம் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் பூரா இங்கே வந்து இது பண்ணி இந்த தொழில் மையங்கிறத வந்து ரொம்ப துரிதப்படுத்தி கையகப்படுத்திட்டான். கையகப்படுத்திட்டு இந்த விவசாயத்துக்கு ஒன்று அலகேஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து டோட்டலாக வந்து குறைக்க ஆரம்பிச்சான். குறைக்க ஆரம்பித்தனால ஒரு மிகப்பெரிய தேக்கம் வந்து ஒரு 30 ஆண்டுகளாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இந்திரா காந்தியும் வந்து அவங்களையும் வந்து சுட்டு கொண்டாங்க 1984. அப்புறம் வந்து நவீன பிதா மகன் அப்படின்னு சொல்லப்படுற ராஜீவ் காந்தியோட இதுக்குள்ளேயும் வந்து வெவ்வேறு விஷயங்கள் இது தேக்கம். இந்த தேக்கத்தில் வந்து அப்படியே இருக்கும்போது இதுக்குள்ள வந்து குறைஞ்ச ஒதுக்கீடுகளில் செயலுக்கு செஞ்சிட்ருக்காங்க. இப்போ இது இதுக்குல இந்த இப்போ கேட்டாங்க, இது யாரெல்லாம் பத்திரமா பார்த்து வந்த இந்த மேடம் தான் கேட்டாங்க, இதெல்லாம் பத்திரமா பார்த்துக்கிறாங்களா யாராக எடுத்துருவாங்க, இதுக்கு வந்து ஒரு சரியான பராமரிப்பு இதெல்லாம் கொடுத்தா தான் செய்வாங்க. இந்த பராமரிப்பு நீ வந்து 10,000 கொடுத்தா ஐயா நீ 10,000 1,000 வச்சுட்டு பண்ணிக்கோ, ஒரு 1,000 வச்சுட்டு பார்த்துக்கோ அப்படின்வான். அவன் என்ன பண்ணுவான், இங்கேருந்து வந்து திருவள்ளூர்லேருந்து இங்கே வந்து சேர்றதுக்கு இந்த லொங்கழிஞ்சு போய் காலையில் 6 மணி புறப்பட்டாலும் இங்கே வந்து 10 மணி வருவான். இவன் என்னத்தை பார்ப்பான், எப்பா வந்தம்மா கையெழுத்து போட்டம்மா இவனோட ஏன்டா சண்டை, இது இதுதான் வந்து அரசாங்கத்தில். இல்லை இதில் வந்து நீ எவனா ஒன்று திரட்டி போராடுறதுங்கிறதுலாம் வந்து அரசு ஊழியர்கள்ட்ட வந்து ஏதோ ஒன்று அவன் அடிப்படையில் கை வை சாப்பாடு கிடைக்காது, வீட்டுக்கு போய் சேர்றப்போ 12 மணி ஐயோ பனிஷ்மெண்ட் இல்லையா, ராமநாதபுரம் மாதிரி பனிஷ்மெண்ட் இல்லை, இதை விட மோசமான பனிஷ்மெண்ட் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மனசு செத்துப்பிழப்பும். இது வந்து அதுக்கப்புறம் வந்து யூனியன் நாங்கள் வந்து அதாவது இது வந்து தலைமை அப்படின்னா அதாவது ஃபஸ்ட்டெல்லாம் ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ப்ராஜெக்ட் ஆஃபீஸு அதை வந்து அங்கே கன்சியூ பண்ண அவங்களுக்கு உண்டான ஃபெசிலிட்டி அதெல்லாம் வந்து முதல்ல இருந்த சிஸ்டம் தான். அப்புறம்லாம் சொன்ன மாதிரி நாங்கள் அந்த ரெட்டில்ஸ் நாங்கள் ஒர்க் பண்ணும்போது எங்களுக்கு அங்கே எங்கேயுமே சாப்பிட்றதுக்கு வழி இருக்காது. அதெல்லாம் அப்போ இருந்தது சாப்பாடுலாம் மூணு மணி சாப்பிட்டோம்னா டெய்லியும் 3 மணி சாப்பாடு, அதுக்கப்புறம் காலையில் 6 மணி 3 மணிங்கிற போது உங்களுக்கு வந்து டயர்டாகிடும். அப்புறம் வீட்டுக்கு போய் சேர்ற போது பஸ்ஸு கிடைக்காது, வீட்டில் போய் வந்து உங்களுக்கு இறங்கி நடந்து அப்போல்லாம் அந்த போக்கு 500 கொடுத்தா வண்டிலாம் கொடுக்கப்பட சார். அப்போல்லாம் வண்டிலாம் பெரிய விஷயம், வண்டி கிடைக்கிறது வந்து பஜாஜ் மோட்டார் இருக்குல்ல நான் பிரீமியம் கட்டி பஜாஜ் மோட்டரை வந்து 4 வருஷம் வெயிட் பண்ணேன் யுவராஜ் சூடியாட்ட 4 வருஷம் அதை அந்த ஸ்கூட்ரு வருது, அந்த ஸ்கூட்ரு வந்து ஆர்டிஓ ஆஃபீஸில் போயிருந்தா 3 மாதம் கழிச்சு தரலாம், 4 வருஷம் கழிச்சு தான் வண்டி வருது. ஸோ அந்த வண்டியெலாம் வந்து அப்போ வந்து 15 ரூபா தான் பெட்ரோல் வந்து எல்லா இடத்துலையும் தட்டாக பெட்ரோல்லாம் இல்லை, இங்கேயோ ஒரு இடம் இருக்கும் அதெல்லாம் வந்து போய் பார்க்குறதுங்க. இப்போ வசதி வாய்ப்புகள்லாம் இருக்குது, இந்த வசதி வாய்ப்புகள்லாம் வந்து அதுக்கு தக்க மாதிரி விஷயங்கள் நிகழலை. ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா இதில் என்னோடய கேரியரில் இப்போ நான் ஜெய்சேகர்ட்டே சொல்லியிருக்கேன், சமீபத்தில் அவர் வந்து ஒரு வேற சில காரணங்களுக்காக அவர் லீவ் போட்டார். இவர் வந்து என்னோடய கேரியரில் வந்து நான் 37 வருஷம் ஒர்க் பண்ணேன். ஏன்னா இது வந்து ஒரு தனிப்பட்ட முறையான ஒரு விஷயம். 24 மாதம் வந்து மெடிக்கல் லீவுன்னு கொடுப்பான், அதுக்கப்புறம் வந்து 7 லீவுன்னு சொல்லிட்டு 300 நாள் சேமித்து வச்சுக்கலாம், சேமித்து வச்சா 8-10 மாதம் சம்பளம் கொடுத்துருவோம். 37.5 வருஷத்தில் அந்த 24 மாதம் லீவு அந்த 10 மாதம் லீவு 34 மாதம் லீவை வந்து உண்மையாக அனுபவிச்சாங்க. ஏன் அப்படின்னா திடீர்னு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இதே தான் முரண்டு பண்ணிடுவானு டப்னு போமாண்ணா ஒரு 45 நாள்கிட்ட நேரம் உடனே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மெடிக்கல் போர்டுகள்னு அனுப்புவாங்க, அதில் ஒரு 15 நாள் சம்பளம் இல்லாமல் கொடுப்பாங்க. இந்த மாதிரி இதை இதை பண்ணணுங்கிற போது என்ன தெரியுமா, இதில் வந்து சனிப்படும் இதுக்கு மேலே ஏற்பா எப்படி திரட்டுறது, நீ ஏன் அது போட்டு பார்த்தாலும் நீ பார்க்காம போக வேண்டிய நீ அவனோட போயாண்டா சண்டை போடுறேன் அப்படின்னு நம்ம கூட இருக்க என்ன சொல்லுவாங்களோ அவனோட அனுசரிச்சு போகணாமா, நம்ம பிழைக்கிறதுக்கு வந்துடுவோம் அதை அனுசரிச்சு போயிட்டு. இதுதான் வந்து அரசு ஊழியர்கள் அரசோட பொறியாளர்களோட நிறைய அரசு வந்து இன்ஜினியர்ஸ்லாம் இன்ஜினியர்லாம் இருக்கான், அந்த இன்ஜினியர்லாம் வந்து
பயங்கரமான திட்டமிடல்கள் இன்ஜினியர்லாம் பண்ண ஆள்லாம் இருக்கும். ஸோ அவனுக்கு வந்து ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்கப்படாங்க. நீங்கள் வந்து இப்போ நீங்கள் அதை இதில் ஏதாவது நான் இன்னொரு இடத்துக்கு தாவி போகிறேன் அப்படின்னு நினச்சிக்காதே, நான் கொஞ்சம் எக்ஸாஸ்டிவாக பேசுகிறேன்னு நினச்சிக்காதீங்க. ஒரு நிறைய உண்மைகள் வந்து சில ஆளுகளுக்குலாம் பதிவு செய்யப்படல, அதை வந்து நான் பதிவு செய்யறதுக்கு நான் விரும்புகிறேன். இங்கே இருக்க ஏரி குளங்கள் அதுக்கப்புறம் டேம்ஸு இப்போ நீர் திறந்து விடுறாங்களே, இதுக்குன்னு வந்து ஒரு டேங்க் மெமோரியர்னு வந்துருங்க சார். அந்த டேங்க் மெமோரியர் வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது. அந்த டேங்க் மெமோரியர் வந்து யாருமே தரமாட்டாங்க. நீங்கள் வந்து போர்ட்டில் வந்து நீங்கள் கேட்டால் கூட டேங்க் மெமோரியரை தரமாட்டாங்க. அந்த டேங்க் மெமோரியர்னால் எந்த காலத்தில் யா இப்போ வந்து இந்த தொல்லியல் துறையில் வந்து இந்த அம்மா வந்து ஒரு ஸ்வீப்பரம்மா தான். அந்த ஸ்வீப்பரம்மா வந்து 50,000 வருஷம் இதெல்லாம் கரெக்டாக இது பண்ணுது. இதில் இந்த அம்மாவை விட்டுட்டு போயிடுவாங்க, இந்த அம்மா தான் வந்து இங்கே வந்து சமைச்சிக்கிட்டு எடுத்தாப்பில் போட்டு பூட்டிட்டு பறக்கும். ஸோ இதே மாதிரி வந்து இந்த ஏரியிலெல்லாம் வந்து 5 பேர் 10 பேர் தான் இருப்பான். ஸோ இவன் தான் மழைக்காலத்தில் எல்லாருக்குமே இருப்பான். ஸோ இவனுக்கு வந்து அந்த முறையான எப்படி பண்ணுறதுங்கிறதுக்கு முறையான பயிற்றுவிப்பு இருக்குல்ல, அந்த பயிற்றுவிப்பு இருக்குது. இந்த டேங்க் மெமோரியரை நீதித்துறையில் கூட கேட்டால் கூட ஏன் தரமாட்டான் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு ரீசன் சொல்லிருக்கான். இந்த பொதுமரா 1858 வந்து பொது மராமத்து துறையும் இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் பேச போகிறேன்னு நினச்சிக்காதீங்க, இது அரசியல் கிடையாது. அரசு ஊழியர்களோட அமைப்பு அவங்க வந்து கைகள் எப்படி கட்டப்பட்டிருக்குன்னா அவங்க செயலாகிறாங்க. 1958 பொது மராமத்து துறை இருந்தது. பொது மராமத்து துறை உருவாக்கப்பட்ட போது அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இருக்காங்கல்ல அவனும் அவனும் வந்து ஒரே கேப்பபிலிட்டி சொல்லுவாங்க, ரெண்டு பேரும் ஒன்றா ஒர்க் பண்ணணும். ஒரு பர்டிகுலர் பீரியடில் இந்திய சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் வெவ்வேறு ஆட்சி முறைகளில் அந்த கலெக்டரையும் இந்த இன்ஜினியரிங் செயல்படுற அமைப்புகள் இருக்குல்ல இதை ரெண்டும் துண்டிச்சுட்டு தனியாக வந்து ரெண்டு பேரும் வந்து நான் அதிகாரம் படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அவன் சொன்னால் கேட்குறதில்ல, அவன் சொன்னால் கேட்குறதில்ல. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பிரிவினையில் வந்து எல்லா விஷயத்தையும் வந்து இது பண்ணுறான். அதே மாதிரி நீதித்துறையில் நீங்கள் கேட்டால் கூட அந்த டேங்க் மெமோரியரை தரமாட்டான். அந்த டேங்க் மெமோரியர் வந்து மிகப்பெரிய இடம், அதாவது பைபிள் மாதிரி. பைபிளுக்கு வந்து புனித இது பழைய ஏற்பாடு புனித ஏற்பாடு மாதிரி எந்த காலத்தில் என்ன பண்ணணும் நம்ம நாட்டுக்கு பாருங்க. மணிமுத்தாறு டேம்னா மணிமுத்தாறு டேம் போகிறது, அதே மாதிரி வந்து வைகை டேம் வந்துருக்குது, தென் வந்து துங்கபத்ரா டேம் இருக்குது, இந்த சுப்பரம்பாக்கம் டேம். இதை வந்து சீர பூரா சேகரிப்பு செய்கிற பூரா ஒரு 10 பேர் தான், லோக்கல் ஆள் தான், வேறு யாரும் இல்லை, அந்த தொழில் தான்.